அன்பார்ந்த உலக பெருமக்களே அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த பதிவில் பயிர்களோட வளர்ச்சி மற்றும் மகசூலுக்கு அதிக அளவில் தேவைப்படுற ஜீவாமிரதம் வந்து எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த பதிவிற்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் யாரும் நம்ம உழவனின் ஒருவன் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பார்த்துக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இல்லை ஜீவாமிரதம் வந்து எதற்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயிர்களோட வளர்ச்சிக்கும் மகசூலுக்கும் தான் அதிக அளவில் பயன்படுது முதல்ல ஜீவாமிர்தம் வந்து தயாரிக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவை அப்படின்னு பார்த்திங்கன்னா நாட்டு மாட்டோட பசு சாணம் வந்து பார்த்திங்கன்னா பத்து கிலோ தேவை நாட்டு பசு மாட்டோட கோமியம் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சுலேருந்து பத்து லிட்டர் வரைக்கும் தேவைப்படும் அதுக்கப்புறம் வெள்ளை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கிலோ அல்லது கரும்பு சாறு வந்து பார்த்திங்கன்னா நாலு லிட்டர் தேவைப்படும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தானிய மாவு அதாவது தட்டைப்பயிறு இல்லைன்னா துவர இல்லைன்னா கொள்ளு இல்லைன்னா கொண்டக்கல்ல இல்லைனா உளுந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ வரைக்கும் தேவைப்படும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காட்டின் மண் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கையளவுக்கு போதுமானது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணீர் வந்து பார்த்திங்கன்னா இரநூறு லிட்டர் வரைக்கும் தேவைப்படும் குளோரின் வந்து கலக்காத தண்ணீர் சரி வாங்க உழவர்களே இந்த பொருள்லாம் வச்சு ஜீமாவை வந்து எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு லிட்ரு தண்ணியில் பசுமாட்டோட சாணம் கோமியம் வெல்லம் இல்லைனா கரும்பு சாறு இதோட தானிய மாவு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காட்டு மண் கையளவு சேர்த்து ஒரு தொட்டியில் போட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கலக்கணும் ஸோ தினமும் வந்து பார்த்திங்கன்னா மூணு நாட்களுக்கு மூணு முறை வந்து தவறாமல் வந்து இதை வந்து கலக்கி விடணும் இப்படி கலக்கின ஒரு கிராம் மண்ணில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சம் கோடிக்கும் அதிகமான நுண்ணீரிகள் வந்து இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த நுண்ணுயிர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நிமிடத்துக்கும் ரெட்டி படைஞ்சுக்கிட்டே இருக்கும் ஸோ இதுதான் அந்த ஜீவாமிரதம் வந்து செய்கிற முறைகள் ஸோ இந்த ஜீவாமிரதத்தை வந்து பார்த்திங்கன்னா பயிர்கள் மீத தெளிக்கிறதுக்காக எடுக்கும்போது கரைசலோட மேற்புறத்தில் இருக்கிற அந்த தெளிவை மட்டும் எடுத்து வடிகட்டி வந்து பயன்படுத்தணும் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பயிருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வடிகட்டின ஜீவாமிர்தத்தை குறிப்பிட்ட அளவு நீரில் கலந்து குறிப்பிட்ட அளவு வந்து ஒவ்வொரு பயிருக்கும் தெளிக்கணும் இப்போது ஜீவாமிர்தத்தோட நன்மைகள் வந்து என்னென்ன அப்படிங்கிறத வந்து நாம் பார்த்துடலாம் ஜீவாமிர்தம் வந்து பயன்படுத்துகிற பயிர்களை வந்து எந்த நோயும் வந்து பார்த்திங்கன்னா தாக்காது ஜீவாமிர்தத்தை நீரில் கலந்து பாய்ச்சும் போது வந்து பார்த்திங்கன்னா மண்புழுக்களோட வரவு வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் பயிர்களுக்கு வந்து இந்த ஜீவாமிர்தத்தை வந்து பயன்படுத்துகிறதுனால வேர் அழுகல் வேர்க்கரையான் வேர் புழு நோய்கள் வந்து பார்த்தீங்கன்னா தடுக்கப்படும் ஜீவாமிர்தம் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து மண்ணையும் வந்து பார்த்திங்கன்னா சத்து நிறைந்த மண்ணாக வந்து மாற்றிடும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஜீவாமிர்தத்தை தெளிக்கிறதுனால நுண்ணுயிரோட வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா பல மடங்கு வந்து அதிகரிச்சிடும் ஸோ இவ்வளவு தான் உள்ளவர்களை இந்த ஜீவாமிர்தத்தை வந்து தயாரித்து பயன்படுத்துகிற முறை ஸோ இவ்வளவு தான் இந்த ஜீவாமிர்தத்தை பற்றின பதிவு ஸோ இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம உழவனில் ஒருவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பதக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ உங்கள் சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்மளுக்கு தேவை நன்றி உள்ளவர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்